7 தமிழ் பொறுப்பும் பொது நலனும் சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். மசரத் ஆலம் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரத்தை முன்வைத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய அமளியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த தளத்தில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம், பேசலாம். பொதுவாக காங்கிரஸ் பாஜக இந்த இரண்டினுடைய கொள்கைகளும் பெரிய வேறுபாடு இல்லை அப்படிங்கிறது, பல பிரச்சனைகளும் உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதம் அதுதான். இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றது நான் சொல்லல, நான் அதுதான் சொல்றேன். உங்களை போன்றவர்கள் வைக்கக்கூடிய வாதம் நான் தெளிவா சொல்லிட்டு, எல்லா பிரச்சனைகளையும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்லல, இந்த பிரச்சனைகள் வித்தியாசம் இல்லை நான் சொல்றேன், பெரிய அளவில் அதுவும் வித்தியாசம் இல்லாம இல்ல. இந்த விவகாரத்தில் இப்ப அவர் அதான் சொல்றாரு, அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது 2002 இதே மாதிரியாக கிலானிய விடுதலை செய்யப்பட்ட விவகாரத்தை அவர் ஒரு மேற்கோள் காட்டுகிறார். இன்றைக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது மட்டும் நாடாளுமன்றத்தை ஏன் முடக்க வேண்டும்ங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். காங்கிரஸ் வந்து நீங்க ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நான் விளக்க சொல்றேன். சொல்ல போனா காங்கிரஸ் பண்றதுங்கிறது தேவையில்லாதுங்கிறது என்னுடைய கருத்து. என்ன பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்த விடுதலைங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மசரத் அலம் ஒன்று சொல்லியிருக்காரு, இது வந்து ஒன்று இந்த அரசாங்கம் வந்து என் மேலே இறக்கப்பட்டு விடலை, இது சட்டப்பூர்வமாக நடந்தது, அதுதான் உண்மையான விஷயம் கூட. ஏன்னா இப்போ வந்து இந்த நான் முன்னாடி சொல்லுவதற்குள்ளே நீங்கள் வந்து இடத்துக்கு போயிட்டீங்கிறதால பேச முடியல. அந்த பிஎஸ்சி இருக்கு பாருங்க, பப்ளிக் சேஃப்டி ஆக்ட்டுங்கிறது வந்து நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் வந்து அதில் வந்து கையெழுத்து போட்டு அதை நீடிக்கணும். அது இந்த வருஷம் வந்து போன மாதம் வரும்பொழுது வந்து அது நீடிக்கப்படலை. அப்போது ஆட்டோமேட்டிக்கலாக வந்து நீங்கள் அவருக்கு வந்து நீங்கள் வந்து 2 வருஷமாக 4 வருஷமாக இருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு வந்து நீங்கள் குற்றப்பட்டத்துக்கு தாக்கப்படாத சந்தர்ப்பத்தில் அவர் வந்து விடுதலை செய்வதற்கு இல்லாத விதமான வாய்ப்பும் இருக்குது. அந்த வகையில் வந்து அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இதில் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சி தான், காங்கிரஸ் நம்ம என்சி ரெண்டு பேரும் சேர்ந்த கூட்டாட்சி தான் அவரை கைது பண்ணுச்சு. அப்படி கைது செய்ய பண்ணப்பட்ட பொழுது அந்த 2010 அந்த இண்டிஃபடான்னு சொல்கிறோம் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய அதாவது தொடர்ச்சியாக வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து இராணுவம் மிகவும் அட்டூழியங்கள் செஞ்சிட்ருக்க ஒரு சந்தர்ப்பத்தில் 2 பெண்கள் ஷோப்பியான்கிற இடத்துல கற்பழிக்கப்படுறாங்க, 3 இளைஞர்கள் வந்து வேலை தரேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ப்ரொமோஷனுக்காக. இப்படியான தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது வந்து தன்னடிச்சியாக வந்து இவங்க வந்து கல்லுகள் எடுத்துகிட்டு அடிக்கிறாங்களா, சின்ன பையனை போக்குவரத்து அந்த மாதிரி பையன் தான் இது பண்ணுறாங்க. சபாநாயகர் பையனோட இன்டர்வியூ ஒன்று அவுட்லுக்கில் விட வந்துச்சு, ஒரு பையனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டால் எங்கள் பள்ளிக்கூடம்லாம் மூடி கிடக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படியான சூழலில் தான் இங்கே நடக்குது. அப்படி சொல்லும் பொழுது அன்றைய காங்கிரஸ் கூட்டணி அரசினுடைய முதலமைச்சர் அன்றைக்கு என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த எழுச்சிக்கும் எந்த அமைப்புக்கும் தொடர்பில்லை அப்படின்னு சொன்னார் அவர். அவர்கள் ஆட்சி தானே கைதும் செய்தது, அது கைது பண்ணதுங்கிறது வந்து நீங்கள் வந்து ஏன் கைது பண்ணாங்கிறது வேறு விஷயம். அதனால தான் நான் சொன்னால் வந்து நீங்கள் வந்து எந்த அதாவது ஒரு கைது பண்ணதுங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 120 பேர்கள் கொல்லப்பட்டதற்கு இவர் தான் காரணம் அப்படிப்பட்ட பெரிய பயங்கரவாதி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹுரியத் அமைப்பு அப்படிங்கிறதோட அமைப்பினுடைய ஒரு பொதுச் செயலாளர். அது மாத்திரம் இல்லாமல் காஷ்மீர் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு, அது ரெண்டும் தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆட்சியே வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்டர்லாக்யூட்டர்ஸ் 3 பேர் அனுப்பிச்சாங்க பேச்சுவார்த்தைக்கு, அதே போல் வந்து பார்லிமெண்ட்ரி குழு ஒன்று அனுப்பிச்சாங்க. இல்லாம இவர்கள் எல்லாருமே குறிய திட்டத்தை பேசினவங்க தான், ஏன்னா பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட ஒரு பயங்கரவாதியாக அவரை சித்தரிப்பதே அப்படிங்கிறதே அடிப்படையில் தேவையற்ற ஒரு விஷயம். இந்த வாதமும் பெரிய அளவில் தேசிய அளவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய வாதம். ஒரு புறம் ஆழம் போன்றவர்களை பயங்கரவாதியாகவும், மறுபுறம் அவர்களை ஒரு சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் தேசம் காஷ்மீர் சார்ந்து காஷ்மீர் பிரிவினைவாதம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு போராளிகளாகவும் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது இருக்கு. இதோடு இணைத்து நீங்க அவருக்கான மறுத்து சொல்ல இதுல என்னன்னா, இப்ப ஹுரியத் கான்ஃபரன்ஸையோ இல்ல கிலானியோ ரிலீஸ் பண்றப்ப இப்போ அவர் வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல் சொல்கிறார். 5 மணிக்கு காங்கிரஸ் அஃபிஷியலாக ப்ரெஸ் மீட் பண்ணி இதை சொல்லியிருக்காங்க. அது வந்து ஸ்டேட்டட் பொசிஷன் ஆஃப் த காங்கிரஸ் இன் கன்சல்டேஷன் வித் த வாஜ்பாய் கவர்மெண்ட். இப்போ என்ன காங்கிரஸ் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் எழுப்பின கேள்வியே, நீங்க 2002 அவர் எங்களை கலந்து ஆலோசிக்கவில்லை என்று அத்வானி சொன்னார். நீங்க ஸ்டேட்டட் பொசிஷன் ஆஃப் த வாஜ்பாய் கவர்மெண்ட் அண்ட் காஷ்மீர் இஷ்யூ லைக் காங்கிரஸ் ஸ்கை இஸ் த லிமிட் அப்படிங்கறது அவங்களோட ஸ்டேட்டட் பொசிஷன் பேசுறது உட்பட அந்த நேரத்துல கலந்து ஜிஓவையும் சேர்ந்துதான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. சோ இன்னைக்கு காங்கிரஸ் பார்லிமெண்ட்ல எடுத்த கேள்வி நீங்க சொன்ன மாதிரி முடக்கிறது இல்ல. அதே மாதிரி எந்த இடத்துலயும் வந்து அவங்க டெரரிஸ்ட்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணல, தெளிவா அது செப்பரேட்டிஸ்ட்ங்கிற வேர்டு தான் காங்கிரஸ் யூஸ் பண்ணும். தட் சென்சிபிள் இன்னும் அப்படி வச்சுக்கலாம். செப்பரேட்டிஸ்ட் என்று எடுத்தாங்க, அவங்க டெரரிஸ்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பிரிவினைவாத கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒருவரை அவர் மீது இன்னும் அவர் வந்து தண்டனை குற்றவாளியாக இல்லாத பட்சத்தில் அவரை விடுதலை செய்ததற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? காங்கிரஸ் அடிப்படை பாஜக பிரச்சனை பாஜக
பாஜகவை முன்னிறுத்தி தான் வைக்குது. என்னன்னா காஷ்மீர் வந்து அரசியலுக்கான ஒரு இடம் அல்ல. காங்கிரஸ் சொல்றது திருப்பி திருப்பி அதான். இப்ப பிஜேபி என்ன பண்ணது, தேர்தலுக்கு முன்பு காஷ்மீருக்கு வெளியில் இருக்கிற மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி காஷ்மீருக்கு வந்து 370 அந்தஸ்து எனத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு என்னாச்சு, அதே 370 அந்தஸ்து அதை பத்தி பேச மறுக்கிறாங்க. இதே மாதிரி அப்ஸ்பா, அப்ஸ்பாவில் வந்து காங்கிரஸ்ல எப்பவுமே இரு வியூ இருக்குது. ஒரு பகுதி வந்து அதை எடுக்கணும், ராணுவ அமைச்சகம் அதை இரஸ்பெக்டிவ் ஆஃப் கவர்மெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்ப இவங்களுடைய பொசிஷன் என்னன்னா, ஒரு ஆட்சிக்கு வருவதற்காக அரசியலை மிக மோசமாக மலினப்படுத்தி நீங்க வந்து ஒரு தேசம் சார்ந்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை கூட இவங்க அரசியல் பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணும். ரெண்டாவது, ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு 56 இன்ச் பிரைம் மினிஸ்டர், வலிமையானவர், உறுதியானவர், பாகிஸ்தானை போய் சட்டை பிடிச்சு கொண்டு வந்துருவாருன்னா சொல்லப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு வந்து அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு பார்லிமெண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. எதுக்கு நீங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கீங்க? அவர் ஆழமா வேற சில விஷயங்களையும் குறிப்பிட்டார். இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குடியரசு, இங்கே மாநிலங்களுக்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கின்றன, அந்த அதிகாரங்களுக்குள் மத்திய அரசு பெரும்பாலும் தலையிடுவதில்லை. இந்த ஆட்சி மாநிலத்திற்கான அதிகாரத்தை பயன்படுத்தி மாநில அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது, நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கிறோம், உள்துறை அமைச்சகம் இதற்கான அறிக்கையை கேட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஏன் இருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா, நீங்க மாநிலம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்குள்ளும் மத்திய அரசு மூக்கை நுழைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள், தலையிட வேண்டும். அதை காங்கிரஸ் கடந்த காலத்தில் செய்த பொழுது இதே காஷ்மீர் பிரச்சனையில மூக்கை நுழைத்த பொழுது மாநிலங்களுக்கு காஷ்மீர் பிரச்சனையை டீல் பண்றதுக்கு காஷ்மீர் சார்ந்த தோழர் சொன்னார், இந்திரா குடர் அனுப்புனாங்க காங்கிரஸ் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் என்னது பேச்சுவார்த்தைக்கான ஒரு குழுவை அனுப்பி அதன் மூலமா வந்து நீங்க ஒரு அமைதியை நிலைநாட்ட காங்கிரஸ் அரசாங்கம் தொடர்ந்து முயன்றிருக்கு. சொல்ல போனா நீங்க 6 ஆண்டு காலத்துல 3 ஆண்டு காலம் நேஷனல் கான்பரன்ஸும் மீண்டும் 3 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சியும் ஆள வேண்டும்ங்கிறது அன்னைக்கு இருந்தா கூட ஒரு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட ஒரு கட்சிகிட்ட மக்கள் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தன் ஆளுகிற உரிமையை அங்க விட்டு கொடுத்தது. அடுத்த 3 ஆண்டு காலம் அந்த அளவுக்கு சென்சிபிளா இருந்த காங்கிரஸ் கட்சி எடுத்த முயற்சிகளை இவங்க கடந்த காலத்தில் எவ்வளவு அரசியலுக்காக மலினப்படுத்தினார்கள் என்பதும், ரெண்டாவது காஷ்மீர் அல்லாத இந்தியாவினுடைய ஒரு உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவங்க வேற மாதிரி இருக்காங்க. முஸ்லிம்களுக்காக காங்கிரஸ் வந்து 370 விடுறங்குது, நேர் அத பண்ணிட்டார் இத பண்ணிட்டார் நீங்க சொன்னீங்களே, ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு மிக மலிவான கேவலமான அரசியலை நரேந்திர மோடி செய்தார். இன்னைக்கு அது என்னாச்சு? சமீபத்தில் இன்னும் ஓராண்டுக்குள்ளயோ இல்ல 2 ஆண்டுகளுக்குள்ளயோ காஷ்மீரில் வேறு தேர்தல் வரப்போதில்லை அல்லது நாடாளுமன்ற தேர்தலும் இப்பொழுதுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் காஷ்மீரில் இது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பாஜக கூட்டணியிலான ஒரு அரசு எடுக்கின்ற பொழுது இவர்கள் கடந்த காலத்தில் இப்படி இல்லை, இப்பொழுது ஏன் இப்படி இருக்கிறார்கள், ஒரு வாதத்துக்கு உங்களுடைய வாதத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த காலங்களில் அவர் செய்து அவர்களுடைய இது இந்த விவகாரங்களில் அவருடைய நிலைப்பாடு தவறுனே வச்சுப்போம், இப்போ செய்தது சரினே வச்சுப்போம், இப்போ சரியாக ஏன் செய்தார்கள் என்று கேள்வி கேட்கிறீர்களா? இப்போ இது 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 என்ன மாதிரியான வாதம்? இப்போ இல்லை இது இது தேர்தல் ஆதாயத்திற்காங்கிறது இங்கே சமீபத்தில் எங்கே தேர்தல் வருகிறது? ஒரு அரசியல் கட்சி தான் தவறென்று ஒரு பிரச்சனையை நினைத்து நாம் தவறாக கடந்த காலத்தில் முடிவெடுத்துட்டோம் எனவே இப்போது சரியாக முடிவெடுக்கிறோம் என்று சொல்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒன்று, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது ஒன்று என்பதை தொடர்ச்சியாக நீங்கள் கடைப்பிடிக்கிற போது அது உங்களுடைய இரட்டை நிலைப்பாடை குறிக்கும். இப்போ கூட நாராயணன் சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார், பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறார், பாராளுமன்றத்தை புனிதமாக மதிக்கிறவங்களுக்கு தான், நீங்கள் காந்தி கொல்லப்பட்டது சம்பந்தமான கோப்புகளை எரித்தார்களா என்று கேட்கும்போது இல்லை என்று சொன்னார்கள். காங்கிரீட்டாக அடுத்த நாள் சொன்ன பிறகு அப்புறம் ஃபம்பிளானாங்க, ஆமாம் கொஞ்சம் எரிச்சிருக்கோம், எவ்வளோ எரிச்சிருக்கோம்னு தெரியல, வேண்டாத ஃபைல்லாம் நாங்கள் எரித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனவே அந்த புனிதம் என்கிற கோட்பாடு அது வந்து அதை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் சம்மந்தப்பட்டது. அடுத்து நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நீங்கள் ஏற்கனவே சொன்னது என்சியும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் இவங்களும் இருந்த அரசாங்கம், இப்போ இருக்கிறது பிஜேபியும் பிடிபியும் இருக்கிற அரசாங்கம், மத்தியில் ஆட்சி இருப்பவர்கள் தான் இங்கே மாநிலத்தில் அங்கம் வைக்கிறார்கள் இருக்கிறார்கள். நீங்கள் வந்து சில விஷயங்களை, இப்போ நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், இவங்க முன்னால் என்ன பண்ணாங்க, இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து பாகிஸ்தானுடைய தூதர் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பிரிவிதமான தலைவர்களை சந்தித்தார்கள் என்கிற காரணத்தை சொல்லி பேச்சுவார்த்தையை நிறுத்தினாங்க. ஆனால் அந்த வைதிக்கு வந்து நீங்கள் 2611 அந்த மும்பை தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்ட ஹபீஸ் சயீதை போய் மீட் பண்ணார். நீங்கள் இது வந்து ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்டெல்லாம் சொல்ல முடியாது. இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்பு துறை ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல், அதே போல் பிரின்சிபல் பிரைம் மினிஸ்டருடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய நிருபேந்திர மிஸ்ரா, அடிஷனல் பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய பி கே மிஸ்ரா, இந்த வைதிக், இந்த 4 பேரும் விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷனில் அவங்கெல்லாம் ட்ரஸ்டீஸ். ஸோ நீங்கள் இதை வச்சு பார்த்தீங்கன்னா தான், எனவே ஒரு தீவிரவாத அமைப்பு என்று இவர்கள் பெயர் சொல்லுவார்கள்,
அவர்களோடு இவர்கள் பேசினால் அது சமாதானத்திற்காக, வேறு யாராவது பேசினால் அது தேச துரோகம் என்கிற நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக எடுக்கிறது என்பதுதான். அரசியல் சார்ந்த விமர்சனங்களாகத்தான் வைக்கிறார்கள். உங்களுடைய அகண்ட பாரதம் உள்ளிட்ட பல்வேறு கொள்கைகளை வைத்து ஒரு பார்வையோடு இப்போ காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி, அதை ஒரு இன்ச் கூட ஒரு அங்குலம் கூட விட்டு தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய தெளிவான நிலைப்பாடு. பிரிவினைவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார், அதில் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுகிறீர்கள். மல்லிகார்ஜுன கார்கே தெளிவாக ஒரு கேள்வியை கேட்கிறார், ஆதரவை விலக்கி கொண்டு விட்டு வெளியில் வர வேண்டியது தானே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். காங்கிரஸ் அப்படிதான் அவங்களுடைய கேள்வி. காங்கிரஸ் அப்படிதான் கடந்த காலத்தில் பிஜேபி அப்படி கேட்டிருக்கேன். இப்போ இவங்க யார் பேசும்போது நான் இல்லை அதுதான் சார் இல்லை அவங்க பேசணும் பேசுங்க சொல்லுங்க. காங்கிரஸ் அப்படி தான் கேட்கும், எதிர்கட்சிகள் அத்தனையும் அப்படி தான் கேட்கும், பிஜேபி கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடாதுன்னு தான் கேட்கும். ஏனென்று சொன்னால் காஷ்மீரை வளர்க்க வேண்டும், காஷ்மீரில் வளர்ச்சி வேண்டும். 60 வருடங்களாக காங்கிரஸ் அங்கே 67 வருடங்களாக காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் சார்ந்த ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் அங்கே வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, அமைதி இல்லை. இதை நாம் அங்கே இருக்கக்கூடிய இரு முக்கிய கட்சிகளில் ஏதோ ஒன்றத்தோடு சேர்ந்து தான் நாம் அங்கே அந்த வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது. இது கொள்கை கூட்டணி கிடையாது. அவர்கள் வடதுருவம் என்றால் நாங்கள் தென் துருவம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதில் 2 விஷயம், 56 இன்ச் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னாங்க. என்ன கத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க 3 பேருக்குமான் சேர்த்து அவர் விடை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதுங்க அப்படினா நீங்க வேற ஆள கூப்பிடுங்க. இல்ல இல்ல நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஆள கூப்பிடணுமே தவிர அவர் முடிச்சிரட்டும். அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள கூப்பிடுங்க. ஒரு இல்ல இல்ல நான் கேக்குறதுங்கள நாங்க ஒரு ஒரே கருத்து கிடையாது. நான் சொல்ல தோழரும் நானும் ஒரு இல்ல. ஆனால் மூன்று பேரும் பாஜகவின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற தளத்துல மூன்று பேருடைய கருத்துக்களுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நீங்க அப்படி பாக்கும்போது ரெண்டு பேரும் கருத்து இல்ல இல்லங்க. திருப்பி அவங்க பேசும்போது நான் குறுக்கு பேசுவோம். அவ்வளோதான். ஒன்று, 56 இன்ச் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னார், அதையும் இவங்க சொன்னாங்க. உங்களுக்கு 56 இன்ச்சில் யாரும் கிடைக்கலன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் ஒன்றும் பாராளுமன்றத்தை விட்டு லீவு போட்டுட்டுலாம் ஓடியெல்லாம் போகலை. ஒன்று. ரெண்டாவது, ஐயா சொன்னார் புனிதம் கோட்பாடெல்லாம் சொன்னார் நம்ம கனகராஜ் சார், நல்லா தான் சொன்னார். புனிதத்தை பற்றிலாம் கம்யூனிஸ்ட் பேசக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் சீனாவினுடைய விசுவாசிகளாக தான் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்க வந்து புனிதத்தை பற்றிலாம் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரவாயில்ல, நீங்கள் அப்போ சீனாவும் ஒத்துங்க. என்ன அதுக்கப்புறமா வந்து தாலியை அறுப்பதன் மூலமாக தாலியின் புனிதத்தை காப்பாற்றுபவர்கள் இதை பற்றி எல்லாம் பேசலாம். அதை பற்றி இன்னொரு டிஸ்கஷன்ல பேசலாம். தாலியை அறுக்கிறது மூலம் தாலியோட புனிதத்தை காப்பாற்றி தாலி அறுத்தது சிங்கூர்லயும் நீங்க தானே கம்யூனிஸ்ட் தானே, எத்தனை பேருடைய தாலி அறுத்தீங்க? அது இல்லையா ஒப்புக்கொள்ளீங்களா? நீங்க தாலியை அறுத்தோம் ஒத்துக்கிறீங்களா? நீங்க செய்யலையா? கேரளால எத்தனை ஆர்எஸ்எஸ் குடும்பங்களை நீங்க தாலி அறுத்துருக்கீங்க? அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க இல்ல, நீங்க தேவையில்லாத தேவையில்லாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லுங்க, என்கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. இவங்கள இவங்களை பேசாதீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, நான் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு புரியல. நீங்க உங்களுக்கு புரியாது, இதான் ப்ராப்ளம். பாருங்க, தொடர்ந்து போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் பேசி முடிச்சேன். ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன் ப்ளீஸ். எல்லா விவாதங்களிலும் இது மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்வது, ஒருவர் பேசுகின்ற பொழுது ஒருவர் குறிப்பிடாதீர்கள் அப்படின்னு. நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இப்ப இல்லைன்னு சொல்ல, அதுதான் நானும் அவர்கிட்ட கனகராஜிட்ட சொன்னேன். கனகராஜிடம் சொல்லிக்கிற பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்ப நீங்க எதுக்கு எங்களை அழைக்கிறீங்கன்னு அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்க இந்த கேள்வியை பாஜகவை நோக்கி மட்டுமே நாங்கள் வைப்பதாக ஒரு பிம்பத்தை தயவு செய்து ஏற்படுத்தாதீர்கள்.
பொதுவாக நான் ஒரு விஷயம் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்குது. இல்ல 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 ஒரு விஷயம் தெளிவா இருக்குது. ஒரு விஷயம் ரொம்ப திருநாராயணன் திருநாராயணன் நான் ரொம்ப அழுத்தமா சொல்லிடுறேன். இதுல இதுல யாருக்கு வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல. பொதுவாக எல்லாம் முடிச்சிடறேன். எல்லா அரசு இல்ல இல்ல எல்லா இல்ல நான் சொல்லிடுறேன். எல்லா அதுதான் அதுதான் சொல்றேன். நான் விமர்சித்தால் சரியாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒரு கேள்வியோட நான் போறேன் இடைவெளிக்கு பிறகு உங்ககிட்டே தொடர்றேன் ஆதரவை திரும்ப பெற வேண்டும் என்று காங்கிரஸ் சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் அப்படி தான் சொல்லும் அப்படிங்கிறீங்க. பாஜகவும் கடந்த காலங்களில் எப்படி சொல்லியது அப்படிங்கிறதான் கேள்வி. இங்கே இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட ஆதரவை திரும்ப பெறுவதற்கு தயாரா? ஏன் இப்படி ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இது அதிகாரத்திற்கான ஆசையா அல்லது தார்மீகமான நியாயமாங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம போகலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆழம் விடுதலை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா பாஜகவின் சார்பில் அல்லது சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையா பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.